மதிப்பு கல்வியில் பண்பாடு மற்றும் சமயம் என்ற கூறுகளில் பண்பாடு மற்றும் சமயம் செல்வாக்கு பெற்றிருப்பதற்கான காரணங்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இந்த வீடியோவை இப்ப பார்க்க போறோம். முதலாவதாக பண்பாடு, அதாவது புண்பட்ட ஒருவனை பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் போன்றவை தெரியாத ஒரு மனிதன் சமுதாயத்தில் ஒரு புண்பட்ட மனிதனுடையவனாக காணப்படுவான். அப்பேற்பட்ட புண்பட்ட மனிதனை பண்படுத்தி, பக்குவப்படுத்தி, சமுதாயத்தில் சீர்படுத்தி நிலைப்படுத்துகிறதே பண்பாடு ஆகும். உதாரணமாக ஒரு செடியை எடுத்துக்கொள்வோம். அந்த செடி மொட்டுவிட்டு வளர்வதற்கு தேவையான அந்த மண்ணின் தன்மையும் அந்த நீரின் தன்மையும் அந்த செடிக்கு மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. அதுவே அந்த செடிக்கு தேவையான காரணியாகும். அதே போல ஒரு மனிதன் சமுதாயத்தில் எல்லோரும் சிறந்தவனாக நல்லவனாக காணப்பட வேண்டுமானால் அவனுக்கு பண்பாடு தேவை. ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு பண்பாடு காணப்படும். தமிழருக்கும் ஒரு சில பண்பாடுகள் உண்டு. அவற்றில் நமது விருதுபிட்டிக்கும் சில பண்பாடுகள் உண்டு. அவற்றில் ஒன்று என்னவென்றால் விருந்தோம்பல். வந்தாரை வாழ வைத்து அவர்களுக்கு வயிறார பசி ஆறுவதுதான் விருந்தோம்பல். இப்படி ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்திற்கும் சில விதமான பண்பாடுகள் காணப்படும். மனிதன் இந்த பண்பாடுகளை நன்கு அறிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டால் சமூகத்தில் உயர்ந்த நிலையாக காணப்படுவான். அடுத்ததாக சமயம். சமயம் செல்வாக்கு பெற்றிருப்பதற்கான காரணம், இந்தியாவில் 20க்கும் மேற்பட்ட சமயங்கள் காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் 10க்கும் மேற்பட்ட சமயங்கள் காணப்படுகிறது. அவற்றில் முக்கியமாக பார்ப்போமானால் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவம். இந்த மூன்று சமயங்களும் அவர்களுடைய உண்மை பொருள் என்னவென்றால் சமத்துவம், சகோதரத்துவம், அனைவரிடமும் அன்பு காட்டுதல், பிறருக்கு உதவி செய்யும் நல்ல ஒரு பண்பு. இவற்றையே மனிதருக்கு ஃபோக்கஸ் பண்ணுவதால் மக்கள் இன்றைக்கும் இந்த சமயத்தை தொடர்ந்து காணப்பட்டு வருகிறார்கள். உதாரணமாக இந்து சமயத்தில் உள்ள ஒரு கொள்கையை பார்ப்போம்னால் கொலை வல்ல பிறருக்கு உதவுவதில் சிறந்தவர்களாக காணப்படுகிறார்கள். உதாரணமாக கண்ணன் அந்தனர் ஒருவர் அவரிடம் வந்து தனது மகளின் கல்யாணத்திற்கு விரவு இல்லை, அதை நடத்துவதற்கு தேவையான போதுமான அளவுக்கு மரம் இல்லை என்று சொன்னபோது கண்ணன் தன் வீட்டில் உள்ள உத்திரங்களை உடைத்து அந்தனருக்கு விறகாக கொடுத்தார். இது அவருடைய கொடைத்தன்மையை காட்டியது. பிற்காலங்களில் அந்த கண்ணனே, அந்த கடவுளே கண்ணனிடம் கையேந்தும் அளவுக்கு அவ்வளவு கொடைத்தன்மை கொண்ட கண்ணன் அந்த மதத்தில் மிக அழகாக ஆழமாக அதை உணர்த்துகிறார்கள். அதே போல இக்காலங்களில் வாழ்கிற நாமும் பிறருக்கு உதவுவதை கொடைத்தன்மையை நாம் சிறப்பாக கொண்டால் நாமும் சிறந்து காணப்படுவோம். அடுத்ததாக இஸ்லாமியர்கள் என்ன கூறுகிறார் என்றால் சமத்துவம், சகோதரத்துவம், அனைவரும் ஒன்று. அவருடைய அந்த இப்தார் விருந்தில் மற்ற மதத்தினரையும் வரவேற்று அவர்களுக்கும் உணவு வழங்கி சமத்துவத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். அடுத்ததாக அவங்களுடைய அந்த ஃபெஸ்டிவல் முஸ்லீம் பண்டிகைகளிலே எல்லா மதத்தினர்களுக்கும் சிக்கன் பிரியாணி கொடுக்கிறார்கள், மட்டன் பிரியாணி கொடுத்து அவருடைய சமத்துவத்தை, அவருடைய அந்த உறவை மேம்படுத்துகிறார்கள். கடைசியாக இந்து மதத்தை, கிறிஸ்தவ மதத்தை சொல்ல வேண்டுமானால் அன்பு. அந்த மதத்தின் முன்னோடியாக இயேசு பெருமான் என்ன சொல்கிறார் என்றால் ஒரு கணத்தை அடைந்தால் மறுகணத்தையும் காட்ட வேண்டும், பிறருக்கு அன்பாலே அவர்களை வெல்ல வேண்டும். இவ்வாறு கிறிஸ்தவ மதம் கூறுகிறது. இப்படியாக ஒவ்வொரு மதமும் தங்களுடைய உயர்ந்த கொள்கையை, உயர்ந்த எண்ணங்களை பிரதிபலிக்கிறது. இது மனிதர்கள் எல்லாருடைய மனதிலும் சிறந்து காணப்படுவதால் இன்றளவும் இப்படிப்பட்ட சமயங்கள் மக்கள் மனதில் ஆழ்ந்து தொடர்ந்து காணப்பட்டு வருகிறது. உதாரணமாக பண்பாடும் சமயமும் சிறந்து விளங்குவதற்கு மனிதனை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவதற்கு, அந்த கொள்கையை அடைவதற்கு தேவையான எல்லா அம்சங்களும் காணப்படுவதால் அது இன்றளவும் மக்கள் மத்தியில் தொடர்ந்து காணப்படுகிறது. இதுவே என்னுடைய உரை.